ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மும்பாரக் அகாடமிஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அப்படியே வண்டிக்கு வந்து BS2 மாடல் இன்ஜின் வந்து நம்ம கீர் பாக்ஸ் எப்படி வேலை பார்க்க பார்க்க போகிறோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வீடியோ போகிறோம்னு நினைக்கிறேன் கொஞ்சம் வேலை ஆனால்தான் போட முடியல அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து ரெண்டு பாட்டாக பிரிச்சிருக்கோம் ஃபஸ்ட் பாட்டு இப்போ போடுறோம் செகண்ட் பாட்டு ஒரு சைட்டில் போட்டுருவோம் நீங்கள் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நமக்கு வந்து ஒரு 100 likes நமக்கு டார்கெட் வச்சுருக்கோம் 100 likes நமக்கு வந்து வரணும் இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓசப் முடியாது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து அபே வந்து BS2 மாடல் இன்ஜினுக்கு அபே BS2 மாடல் இன்ஜினுடைய கியர் பாக்ஸ் வந்து எப்படி நம்ம ரீஃபிட்டிங் பண்ணுறதுங்கிறத பார்க்குறோம் ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து மெயின் ஷாஃப்ட் உட்கார இடம் இந்த மெயின் ஷாஃப்ட் உட்கார இடத்துல 62 4 ஒரு பேரிங் வந்து உட்காரும் அந்த பேரிங் வந்து இந்த மாதிரி வச்சு நம்ம இருக்கணும் அது வச்சு அடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து பேரிங் பேஸ்ட் போட்டுடணும் பேரிங் பேஸ்ட் போட்டோம்னா கொஞ்சம் கேப் இல்லாமல் இருக்கும் கேப் இருந்தாலும் அந்த கேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக அடைஞ்சிக்கும் அதனால் ஷேக்கிங் இல்லாமல் இருக்கும் பேரிங் பேஸ்ட் போடுறதுனால வந்து ஷேக்கிங் இல்லாமல் இருக்கும் பேரிங் பேஸ்ட் போட்டு நம்ம கேசிங் அடித்தோம்னா கேசிங் கரெக்டாக போய் லாக் ஆகும் பேரிங் கரெக்டாக போய் லாக் ஆகும் இந்த மாதிரி 62 4 பேரிங் இந்த பேரிங் வந்து இந்த இடத்துல வச்சு நம்ம இந்த இடத்துல வச்சு அடிக்கணும் அடித்த உடனே 62 4 பேரிங் வந்து லாக் கொடுத்துருப்பாங்க சர்க்கியூட் லாக்கு அந்த லாக்கை வந்து லாக் பண்ணி விடணும் அதுக்கு 62 4 பேரிங் லாக் இது இந்த லாக்கை வந்து அதில் வந்து நம்ம லாக் பண்ணி விடணும் 62 4 பேரிங் அடித்த உடனே அதில் வந்து நம்ம லாக் பண்ணி விடுறது அப்படிங்கிறது இப்போ பார்க்க மாட்டேன் இதுதான் கோபுர வீலு இந்த கோபுர வீலுக்கு வந்து நீடில் பேரிங் வரும் இந்த நீடில் பேரிங்கு இந்த நீடில் பேரிங் வந்து இந்த கேசிங்கில் இந்த இடத்துல வந்து கியர் பாக்ஸில் வந்து கரெக்டாக அடிக்கணும் நம்ம அதை அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிளேட் ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த பிளேட்டை வந்து உள்ளே போட்டுடணும் நம்ம இந்த மாதிரி உள்ளே போட்டுட்டு அந்த பிளேட் பேர் இந்த உள்ளுக்குள்ளே போட்டுக்க பிளேட்டுக்கு பேர் வந்து பேரிங் சப்போர்ட் பிளேட்டுங்குவாங்க அந்த பிளேட் உள்ளுக்குள்ள போட்டு அந்த நீடில் பேரிங் கரெக்டாக அந்த இடத்துல நம்ம கரெக்டாக வச்சு அடிக்கணும் அது அடிக்கும்போது வந்து மேலே வந்து அடி வாங்கக்கூடாது அடி வாங்கிடுச்சுன்னா உள்ளுக்கு நீடில் வந்து ரொட்டேட்டர் ஆகாது அதனால் இந்த மாதிரி லைட்டை பஞ்சு வச்சு லைட்டை பஞ்ச் பண்ணாவே உள்ளே ஓடிக்கணும் அது இப்போ வந்து கோபுரவில் நீடில் பேரிங் உள்ளே அடித்தாச்சு அதுக்கு பிறகு வந்து நம்ம இந்த கோபுரவில் கொண்டு போய் அந்த இடத்துல நம்ம செட் பண்ணணும் இந்த மாதிரி இப்போ ரொட்டேட்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டர் ஃப்ரீ ஆச்சுன்னா நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படி விட்டுட்டு அடுத்து வந்து மெயின் ஷாஃப்ட் இறக்கணும் இந்த மெயின் ஷாஃப்ட்டு மெயின் ஷாஃப்ட்டில் வந்து இந்த இடத்துல காடி கொடுத்துருப்பாங்க அந்த காடியை வந்து கரெக்டாக அந்த பல்லு ஓரத்தில் வச்சுட்டு அடிச்சிங்கன்னா தான் உள்ளே போகும் இப்படி வச்சு அடிச்சிங்கன்னா பல்லு அடி வாங்கிடும் அதனால் இந்த காடியை வந்து இந்த இடத்துல வச்சுட்டு மெயின் ஷாஃப்ட்டை 4 2 தட்டு தட்டணும்னா உள்ளே இறங்கிக்கும் அது கீர் மெயின் ஷாஃப்ட் அடிச்சுட்டு இப்போ ரொட்டேட் பண்ணி பார்க்கணும் ரொட்டேட்டர் ஃப்ரீ ஆகாதான் செக் பண்ணி பார்க்கணும் இல்லைனா வந்து இந்த பல்ல வந்து இடிக்கும் அந்த காடி அதனால் வந்து இப்போ நம்ம செக்அப் பண்ணி பார்க்கணும் ஃப்ரீயாக சுற்றுச்சுன்னா அடுத்தபடியாக வந்து இந்த கீர்லேருந்து கீர் கேசிங் அப்படி திருப்பி விட்டு இந்த இடத்துல நம்ம கெஜெட் பின் லாக்கை உட்கார வைக்கணும் இந்த அந்த கெஜெட் பின் லாக்கு இந்த லாக்கை வந்து ஆப்போசிட்டுக்கு மூக்கு கட்டிங் பிளேட் போட்டு நம்ம ஓப்பன் பண்ணோம்னா லைட்டாக விரிக்கணும் விரிஞ்சோன்னா அதை கொண்டு போய் கரெக்டாக அந்த காடியில் கொண்டு போய் உட்கார வைக்கணும் அந்த சர்க்கிள் பிளாக் உட்காந்துருக்க இல்லையான்னு செக்அப் பண்ணி பார்க்கணும்னா நமக்கு மூக்கட்டிங் பிளக்கு லைட்டவுக்கு கொடுத்து அந்த மெயின் ஷாஃப்ட் பிடிச்சிக்கணும் பிடிச்சி அதை ரொட்டேட்டர் பண்ணி பார்த்தோம்னா ஃப்ரீயாக ரொட்டேட்டர் ஆச்சுன்னா கரெக்டாக அந்த காடியில் போய் உட்காந்துச்சுன்னு அர்த்தம் இந்த லாக்கை கொண்டு போய் இந்த இடத்துல நம்ம கொண்டு போய் கடைச்சி உட்கார வைக்கணும் இதை கீர் சர்க்கிள் பிளாக்கு கீர் மீன்ஸ் சர்க்கிள் பிளாக் உட்கார வச்ச உடனே நம்ம கீர் கேப் வாசர் இதுதான் கேப் வாசருங்குவாங்க கீர் கீர் பல்லோட கேப் வாசர் இந்த கேப் வாசர் கொண்டு போய் அந்த இடத்துல நம்ம அதை கொண்டு போய் தனியாக கரெக்டாக உட்கார வைக்கணும் அதையும் அந்த கேப் வாசர் கொண்டு போய் அந்த இடத்துல நம்ம அதை உட்கார வச்ச உடனே அடுத்து வந்து நம்ம கீர் பல்லு மாட்ட வேண்டியது தான் கீர் பல்லுங்கிறது வந்து இதுதான் கீர் பல்லு
இது நாலு பல்லு கொடுத்துருக்கு. இதே இந்த நாலு கீர் பல்லு, இந்த நாலு பல்லு மாட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டெம் போல்ட்டையும் கீர் ஸ்டாரையும் எப்படி உட்கார வைக்கிறதுங்கிறது, மெயின் செட்டில் உட்கார வைக்கிறதுங்கிறது இப்போ பார்க்கலாம் சார். இதுதான் அபயண்டியோடைய கீர் ஸ்டாரு. இந்த கீர் ஸ்டாரை வந்து மாட்டுறதுக்கு முன்னாடி எனக்கு ரெண்டு காடி கொடுத்துருப்பாங்க. இந்த காடி வெளியே தான் நம்ம கீர் ஸ்டாரை உட்கார வைக்கணும். இந்த மாதிரி கொண்டு போய் கரெக்டாக நம்ம அதோடய பொசிஷனில் அதை கொண்டு போய் உட்கார வைக்கணும் கீர் ஸ்டாரை. அடுத்தபடியாக நம்ம கீர் ஸ்டார் உட்கார வச்சாச்சு. அடுத்தபடியாக நம்ம மாட்டுறது இது பேர் வந்து ஸ்டெம் போல்ட்டு. இந்த ஸ்டெம் போல்ட்டை கொண்டு போய் அதோடைய ஆப்போசிட் மறையாக 14 சீசு ஸ்பானை கொடுத்து ஃபுல் டைட் வச்சு விட்ருணும். அதை கீர் ஸ்டாரை நம்ம செட் பண்ண உடனே, ஸ்டெம் போல்ட்டு செட் பண்ண உடனே கீர் ஸ்டாரை வந்து இப்படி மேலே எங்கேயும் இப்படி நம்ம செட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா கீர் ஸ்டார் பெண்டு இருந்துச்சுன்னா இது போய் மெயின் செட்டில் போய் பிடிச்சிக்கும். அதனால் வந்து ஃப்ரீயாக வளர்த்தி வேலையும் செக்அப் பண்ணி பார்க்கணும். செக்அப் பண்ணி பார்த்துட்டு தான் கீர் பல்லு உட்கார வைக்கணும். இப்போ இது கரெக்டாக இருக்குது. அடுத்து வந்து நம்ம கீர் பல்லு எப்படி உட்கார வைக்கிறதுன்னு பார்க்கலாம் சார். ஃபஸ்ட்டு நம்ம உட்கார வைக்கிற பல்லு வந்து ஃபோர்த்து கீர் பல்லு. அடுத்து வந்து தேர்டு கீர் பல்லு உட்கார வைக்கணும். தேர்டு கீர் பல்லு இப்போ நம்ம எப்படி உட்கார வைக்கணும் இப்போ பார்க்கலாம் சார். இதுதான் தேர்டு கீர் பல்லு. இது இதுதான் ஃபஸ்ட்டு கீர் பல்லு. இந்த பல்லு வந்து இந்த வட்டத்தில் உட்கார வைக்கக்கூடாது. இந்த கட்டுருக்கிறது வந்து நம்ம ஆப்போசிட்டில், அதாவது உள்ளே போகிற மாதிரி உட்கார வைக்கணும். மற்ற எல்லா பல்லையும் வந்து நம்ம கட்டு மேலே வந்த மாதிரி வச்சுருக்கோம். இந்த பல் மட்டும் இப்படி திருப்பி வைக்கணும். திருப்பி வச்சிங்கன்னா தான் கரெக்டாக உங்களுக்கு நியூட்ரல் வேலை செய்யும். அதனால தான் நம்ம இப்படி 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 உட்கார வைக்கிறது. இதை அடுத்து வந்து நம்ம உட்கார வைக்க வேண்டியது வந்து கேப் வாஷர்னு ஒரு கேப் வாஷர் கொடுத்துருப்பாங்க. அந்த கேப் வாஷர் உட்கார வைக்கணும்ல. இது நம்ம உட்கார வைக்க வேண்டியது வந்து கேப் வாஷர். இந்த கேப் வாஷர் லாஸ்ட் எண்டு பிளேட் உட்காரதுன்னா, கடைசி பிளேட் உட்காரதுன்னா கேப் வாஷர் உட்கார வைக்கணும். இந்த கேப் வாஷர் உட்கார வச்ச உடனே மேலே ஒரு சர்க்கிள் இப்போ லாக், இதே கீழே நம்ம கொடுத்த லாக் மாதிரி மேலே ஒரு லாக் கொடுத்துருப்பாங்க. அந்த லாக்கையும் போட்டு நம்ம லாக் பண்ணிவிட்டுருணும். இப்படி தான் வந்து இந்த கீர் பல்லு வந்து உட்கார வைக்கிறது அப்படிங்கிறது பார்த்தேன் இப்போ அப்போ வேண்டியது. இதான் வந்து கீர் கேசிங்கு, கீர் எண்டு கேசிங். இது இந்த எண்டு கேசிங் வந்து நம்ம உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து இதில் வந்து கீர் ஷாஃப்ட்டு, கீர் மெயின் ஷாஃப்ட்டுக்கு வந்து நம்ம பேரிங் அடிக்கணும். அதே போல் வந்து சப்போர்ட் பேரிங்கு. லாஸ்ட்டில் நம்ம டோர் லாக் பண்ணும்போது இந்த சப்போர்ட் பேரிங் அடிக்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். கீர் மெயின் ஷாஃப்ட் பேரிங் இப்போ எப்படி அடிக்கிறதுங்கிறது பார்ப்போம். கீர் மெயின் ஷாஃப்ட் பேரிங்கிறது நெடில் பேரிங் தான் வரும். அந்த பேரிங்கை கொண்டு வந்து கரெக்டாக அந்த இடத்துல இப்படி உட்கார வச்சுட்டு லைட்டை பஞ்ச் பண்ணணும்னு உட்காந்துக்கும். இந்த மாதிரி பஞ்ச் பண்ணோம்னா நீடில் இது மெயின் ஷாஃப்ட் கீர் மெயின் ஷாஃப்ட் பேரிங் போய் உட்காந்துரும். உட்காந்து உடனே நம்ம இது எல்லாத்தையும் நல்லா தொடச்சிட்டு பேக்கிங் போட்டு எப்படி லாக் பண்ணுறதுங்கிறது இப்போ பார்க்கலாம் சார். கோபுர வெளி சப்போர்ட் பேரிங் அடிக்கணும். இந்த இடத்துல 63/2 வரும் பேரிங்கு. அந்த பேரிங்கை வந்து இப்போ அடித்து விட்டு அடுத்தபடி நம்ம பேக்கிங் பேஸ்ட் போட்டு எப்படி இப்போ எப்படி உட்கார வைக்கிறதுங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த 63/2 பேரிங்கை வந்து கரெக்டாக அந்த கேசிங்கில் கரெக்டாக அந்த இடத்துல நம்ம செட்டிங் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக பஞ்ச் பண்ணோம்னா அதுவும் போய் உட்காந்துரும். இந்த கேசிங்கில் வந்து கேசிங் காற்றுன்னு ஒன்று வரும். அந்த காற்று வந்து இந்த காற்று புஷுங்கிறது தான். இந்த காற்று புஷு இல்லைன்னா ஆயிலுக்கு வரும். அப்படி இல்லைன்னா நம்ம வாங்கி அடிச்சு நம்ம வாங்கி ஃபிட் பண்ணிக்கணும். இதுதான் இந்த அந்த கேசிங் காற்று புஷுங்கிறது. இந்த புஷ் வந்து லைட்டை இப்படி வச்சு இப்படி லைட்டாக பஞ்ச் பண்ணி உள்ளே போய் உட்காந்துக்கும். அவ்வளோதான் கேசிங் உட்காரத்துனா நம்ம அடுத்தபடியாக நம்ம உட்கார வைக்கிறது வந்து நம்ம இதுதான் மெயின் கேசிங் உட்கார வைக்கணும். கீர் மெயின் கேசிங்கு. அதுக்கு முன்னாடி பேஸ்ட்டு போட்டு இந்த மாதிரி கரெக்டாக நம்ம லாக் பண்ணி விடணும். பேக்கிங் பேஸ்ட் போட்டு கரெக்டாக இந்த மாதிரி உட்கார வச்சிடணும். கேசிங்கில் கரெக்டாக உட்காந்த உடனே அடுத்தபடி நம்ம உட்கார வைக்கிறது வந்து மெயின் கேசிங் உட்கார வைக்கணும். மெயின் கேசிங்கிறது இதுதான் கீர் பாக்ஸோட மெயின் கேசிங்கு. இந்த கேசிங் உட்கார வச்சுட்டு மெயின் சப்போர்ட் பேரிங். இது கோபுரில் சப்போர்ட் பேரிங் வாங்க. இதுக்கு மேலே ஒரு சர்க்கிள் இப் லாக் வந்து லாக் ஆகும். அது எப்படி லாக் பண்ணுறதுங்கிறது இப்போ பார்க்கலாம் சார். இதுதான் மெயின் கேசிங். இப்படி தான் உட்கார வைக்கணும் மெயின் கேசிங்கு. உட்கார வச்சு லைட்டாக பஞ்ச் பண்ணினாவே இந்த பேரிங், இந்த 63/2 பேரிங் கீழே உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கோபுரவிலோடைய அது டாப்பு வந்து உங்களுக்கு லைட்டாக மேலே வந்துடும். அப்படி இதுதான் கோபுரவிலோடைய சர்க்கிள் பிளாக்கு. இந்த லாக் சின்ன இதுக்குள்ளே ஸ்மால் லாக்கு. இந்த லாக் கொண்டு போய் கரெக்டாக நம்ம அதோட இடத்துல நம்ம அதை உட்கார வைக்கணும். 13 சைஸ் பிளேட் வாசர், 13 வாசர் இந்த மாதிரி வைக்கணும். வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஸ்ப்ரிங் வாசர் ஒன்று மேலே செட் பண்ணிக்கணும்.
இந்த மாதிரி வச்சு ஸ்ப்ரிங் வாஷர் ஒன்று வச்சு 13 cc நட்டு போட்டு லாக் பண்ணி விடணும். அந்த சர்க்கிளிப்பில் உட்காந்த இடத்துல வந்து 63/2 பேரிங் உட்கார வச்ச இடத்துல வந்து இந்த மாதிரி ஃபோர் ஹோல் சப்போர்ட் பிளேட் கொடுப்பாங்க. அந்த பிளேட்டை வச்சு நல்லா இந்த மாதிரி ஸ்டாக் திருப்பலி போட்டு நல்லா ஃபுல் டைட் வச்சு விட்ருணும். இது டைட் கொஞ்சம் கம்மியாக வச்சாலும் ஆயில் லீக் வரும். ஆனால் பேக்கிங் ஒன்று கொடுத்துருப்பாங்க, 4 ஹோல் பேக்கிங்கு. அந்த பேக்கிங் போட்டு உள்ளே ஒரு ஓவரிங் கொடுத்துருப்பாங்க. அந்த ஓவரிங்கை உட்கார வச்சுட்டு ஓரிங்கை ஒன்று மாற்றி விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி 4 ஹோல் பிளேட் வந்து ஈவனாக இந்த மாதிரி டைட் வச்சு விட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். அவ்வளோதான் வந்து கீர் பாக்ஸுடைய 4 ஹோல் பிளேட்டை உட்கார வைக்கிறது. இந்த கீர் செலக்டரில் வந்து ஸ்டெம் போல்ட் வந்து உள்ள இருக்க போல்ட் வந்து இந்த மாதிரி வீலை இந்த மாதிரி உள்ள இருக்க வீலை இப்படி சுற்றி விட்டிங்கன்னா வெளியே வந்துடும். வெளியே வந்த உடனே இந்த கீர் ஷிஃப்டில் இருக்கிற இந்த கீர் செலக்டரில் இருக்கிற இந்த டிபின் நாப்பை கொண்டு போய் கரெக்டாக இந்த ஸ்டெம் போல்ட்டு கீழே வந்து உட்கார வைக்கணும். இப்படி தான் கொண்டு போய் உட்கார வைக்கிறது. இப்படி உட்கார வச்சுட்டு கரெக்டாக போஸ்ட் பண்ணி உள்ள தள்ளினீங்கன்னா கீர் செலக்டர் வந்து போய் உட்காந்துடும். அதோட இடத்துல காட்டினீங்கன்னா இந்த மாதிரி மாட்டின உடனே இந்த மாதிரி எல்என்கி போல்ட் வந்து 5 mm எல்என்கி போல்ட் வந்து 2 போல்ட் கொடுத்துருப்பாங்க. 2 போல்ட்டையும் இந்த மாதிரி நம்ம கரெக்டாக டைட் வச்சுருந்தோம். ஈவனா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபேஸ்புக் ஐடியும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயும் நம்ம சேனல் பற்றின வீடியோ நிறையா போடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடுங்க.